சரி, இப்போ அடுத்த உடன்படிக்கை, இதுக்கு அடுத்து நித்திய உடன்படிக்கை எது? பைபிள் சொல்லுது 105 சங்கீதம் 10-11 வசனங்களை வாசிங்க. அதை யாக்கோவுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. 9-10 நான் வாசிக்கிறேன். அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. அது என்ன உடன்படிக்கைன்னு அடுத்து சொல்றார் பாருங்க, 11 வசனத்துல, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். இப்ப இவங்களோட கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? கானான் தேசத்தை தருவேன் என்றார். இதுதான் அவங்களோட கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை வசனம் என்ன சொல்லுது? நித்திய உடன்படிக்கை அப்படிங்குது. அந்த உடன்படிக்கை, அதாவது ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு கூட இந்த கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்ன அந்த உடன்படிக்கை தான் இன்னைய வரைக்கும் இருக்கு. இன்னைய வரைக்கும் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ளே இருக்கிறார்கள், அதாவது இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறார்கள். இன்னைய வரைக்கும் அந்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அவங்களை நீங்கள் எங்கே சிதறடித்தாலும் திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவார். எந்த ஊருக்கு அவங்க பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாலும் திருப்பி வந்துடுவாங்க. ரோமாபுரியை விட்டு வெளியே சிதறடிக்கப்பட்டாலும் திருப்பி அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் எங்கே அவங்களை அமுச்சு விட்டாலும் திருப்பி கொண்டாந்துருவார் ஆண்டவர். அது ஒரு காலகட்டம் தான் அவங்களை அனுப்புவார், அனுப்பி திருப்பி கூட்டிகிட்டு வந்துருவார். ஏன்னா அது நித்திய உடன்படிக்கை, அது அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அவங்கள திருப்பி அங்கே கூட்டிகிட்டு வந்துடுவார், அந்த தேசத்தை கொடுத்துருவார். இது நித்திய உடன்படிக்கையா? இப்போ நம்ம இப்போ எடுத்துப்போமே, அப்போ இது நித்திய உடன்படிக்கையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதுவும் நித்திய உடன்படிக்கை அல்ல, எட்டர்னல் கவனன்ட் இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இது என்னங்க உடன்படிக்கை? 11 எபிரேயர்கள் நிருபம் 16 வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்கள் அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாம் கானானுக்கு வந்துட்டார், ஈசாக்கு கானானில் பிறந்துட்டார், சிரியா தேசத்துக்கு போன யாக்கோபு திருப்பி வந்துட்டார். அதான் வசனம் சொல்லுது, ஈசாக்கு கிட்ட ஆணையை அவர் நிறைவேற்று, யாக்கோபு கிட்ட சொன்னதையும் நிறைவேற்று. என்னது? கானான் தேசத்தை உனக்கு நான் தருவேன். திருப்பி தந்துட்டார். அப்புறம் எகிப்துக்கு அவங்க அடிமையாக போனாங்க, திருப்பி 400 கழிச்சு வந்துட்டாங்க, கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்தாங்க. அதுக்கு பிறகு ரோமாபுரிக்கு பிறகு, ரோமனுடைய ஆட்சிக்கு பிறகு அவர்கள் உலகமெங்கும் சிதறி போனார்கள். 1948 வந்துட்டாங்க, இட்ட ஆணையை நிறைவேற்றினார். அப்போ உடன்படிக்கை இருக்கு. ஆனால் இந்த உடன்படிக்கை, இந்த தேசத்துக்கான உடன்படிக்கை, இந்த தேசம் இல்லாமல் போகும்போது இந்த உடன்படிக்கையும் இல்லாமல் போகும். இன்னும் சொல்ல போனால் அந்த தேசத்தில் அவர்கள் வந்து குடியிருந்த பிறகு, இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தின பிறகு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஒன்று தோணுகிறது, இந்த தேசத்தை ஆண்டவர் எனக்கு தருவேன்னாரு, நான் வந்துட்டேன், ஆனால் எனக்கு இதல்ல இதிலும் மேன்மையான ஒரு பரம தேசத்தையே வச்சிருக்கிறாரு, எனக்கு அதோடு கூட தான் உடன்படிக்கை வேணும். ஏன்னா இந்த உடன்படிக்கைக்கு நான் காணானுக்குள்ளே வந்துட்டேன், 175 வயசில் நான் செத்துட்டேன், நான் செத்த பிறகு என் உடன்படிக்கை என்னோட போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் என் கர்த்தர் அடுத்து என்ன பண்ணுறாரு? ஈசாக்கு கிட்ட ஆணையை நிறைவேற்றுகிறார். இப்போ ஈசாக்கோட கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? நீ இந்த தேசத்தானே குடியிரு, நான் இங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஈசாக்கு மரணத்தோடு கூட அந்த உடன்படிக்கை முடிவடைகிறது. யாக்கோபுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு, நான் உன்னை திரும்பி இங்கே வர பண்ணுவேன். யாக்கோபோடு கூட உடன்படிக்கை பண்ணும்போது யாக்கோபோடு கூட அந்த உடன்படிக்கை முடிவடைகிறது. இஸ்ரவேலோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்படி அவங்களோட பண்ணி பண்ணி அந்த தேசத்துக்கு திருப்பி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் இந்த உடன்படிக்கை முடிவுக்கு வரும். முழு பூமியும் இல்லாமல் போகும்போது, கானான் தேசமும் இல்லாமல் போகும்போது, இஸ்ரவேலும் இல்லாமல் போகும்போது, அல்லது அவர்களை திருப்பி கொண்டு வந்து விட்ட பிறகு, அங்கே வந்த உடன்படிக்கை பண்ணின ஆபிரகாமுக்கு தெரியுது, நான் வந்துட்டேன், உடன்படிக்கை படி எனக்கு கிடச்சிருச்சு, இது என் பையனுக்கும் கிடச்சிரும், என் பேரப்பிள்ளைக்கும் கிடச்சிரும், ஆனால் எனக்கு இது வேண்டாம். இந்த உடன்படிக்கை ஒரு டெம்பரவரி, இந்த உடன்படிக்கை ஒரு டெம்பரவரியான உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கையாக இருந்தாலும் இது பூமிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும், எருசலேம்னு ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும், கானான் தேசம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடன்படிக்கை. இதை காட்டிலும் மேலான ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, அழியாத பரம தேசத்தையே அவன் நாடினான். இந்த தேசத்தை அல்ல, மேலான தேசத்தை அவன் நாடினான். அப்படின்னா எனக்கு இதோடு கூட பண்ணுற உடன்படிக்கை இல்லைப்பா, எனக்கு மேலான தேசத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணும். என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்களேன். இன்றைக்கி நம்ம உடன்படிக்கையை ஆண்டவரோடு கூட கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, என்ன விதமான உடன்படிக்கையை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம கேட்குற உடன்படிக்கையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குதா? இதை விட லோ லெவலில் இருக்குது. நோவாவோட பண்ண உடன்படிக்கையாக இருக்கட்டும், அதற்கு பிறகு பண்ண ஆபிரகாமோடு பண்ணுகிற உடன்படிக்கையாக இருக்கட்டும், அல்லது யாக்கோபோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கையாக இருக்கட்டும், இந்த உடன்படிக்கை எல்லாம் பூமியிலேயே மேலான உடன்படிக்கை. பூமி அழியாதபடி உடன்படிக்கை, மாம்ச ஜந்துக்கள் அழியாதபடி ஒரு உடன்படிக்கை,
தேசத்தை முழு தேசத்தையும் சுதந்திரிக்கிற உடன்படிக்கை, இவ்வளோ பெரிய உடன்படிக்கையுமே அவர்கள் சொல்கிறாங்க இது நித்தியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார் நித்தியம், எந்த நித்தியம்? இது இருக்கிற வரைக்கும் அந்த உடன்படிக்கை இருக்கும், இது இல்லைனா அந்த உடன்படிக்கை இருக்காது. அப்போ இது நித்தியம் இல்லை, எவர்லாஸ்டிங், அது இருக்கிற வரைக்கும் இருக்கும். இதை புரிந்து கொண்ட ஆபிரகாம், இதை உணர்ந்து விட்ட ஆபிரகாம் சொல்கிறாரு, கானானுக்கு வந்துட்டேன்ப்பா, எனக்கு உடன்படிக்கையும் நிறைவேறிடுச்சு, கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டாரு, பேரப்பிள்ளை வரைக்கும் நான் பார்த்துட்டேன், யாக்கோபு வரைக்கும் அவர் பார்த்துடுறாரு ஆபிரகாம் பார்த்துட்டேன். ஆனால் இது அல்ல, இதிலும் மேலான பரமதேசம், அதுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது, அந்த உடன்படிக்கையை நான் செய்யணும். அப்படின்னா இதுவும் நித்தியமான உடன்படிக்கை அல்ல, இதிலும் மேலான ஒரு உடன்படிக்கை இருக்கிறது.